ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆட்டுக்குடல் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். போட்டி கிரேவின்னு சொல்லுவாங்க. வாங்க, அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். குடல் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு கிலோ குடல் வாங்கி நல்லா நாலு தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு ரெண்டு தடவை சுடு தண்ணி போட்டு கழுவியிருக்கேன். அந்த மாதிரி கழுவுனா மட்டுமே தான் இது நல்லா வரும். அந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். வெங்காயம் 200 கிராம் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தலை இது வந்து 2, சாவித்திரி 1, கல்பாசிப்பூ 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை நட்சத்திரப்பட்டை 2 எடுத்துருக்கேன். இது சீரக பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ரெஷர் பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இந்த குடலில் பார்த்திங்கன்னா சுத்து குடல் நிறைய கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இந்த மாதிரி குடல் வந்து நிறையா கொடுப்பாங்க வாங்கும்போது. அதனால் ரொம்ப கம்மியாக நீங்கள் ஆயில் ஊற்றிக்கிட்டால் போதும். ஏன்னா அதெல்லாம் உருகி அதோடய ஸ்டாக்கெல்லாம் நிறையா வெளியில் வரும். அதனால் ஒரு 25 ml மட்டும் நீங்கள் ஆயில் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, கடுகு வெடிச்சிருச்சு, கிராம்பு, பட்டை, பூ, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். அதோட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இந்த ஆட்டுக்குடல் பண்ணுறதுல ரொம்ப விசேஷம் என்னென்னா, க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் பெரிய ப்ராசஸ். வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். இங்கே கோயம்புத்தூரில் வந்து நல்லாவே அவங்க கொடுக்கும்போதே நல்லா க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க. குடல் தனியாக சுத்து குடல் கொடுப்பாங்க, அதை வந்து தனியாக எடுத்து வச்சு அதை அலசுனா சாதாரணமாக 2 வாட்டி அலசுனா போதும். இந்த குடலை மட்டும் நல்லா தேய்ச்சி 4 தடவை பச்சை தண்ணியில் அலசிடுங்க. அதுக்கப்புறமா சுடு தண்ணியில் 2 வாட்டி நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு 2 வாட்டி அதில் போட்டு அலசணும். அலசினதுக்கப்புறம் லேயர் அடித்து வடிகட்டி தான் எடுத்து வச்சுருக்கேன். இது மட்டும்தான் நல்லா சுத்தமாக பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஒரு மாதிரி போட்டி வாசனெலாம் எதுவுமே வராது. நீங்கள் இது மாதிரி க்ளீன் பண்ணி செஞ்சு பாருங்கள். குடல் சாப்பிடாதவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் கூட எங்கள் வீட்டுக்காரர் இதெல்லாம் சாப்பிட மாட்டார். இப்போ நாங்கள் அதை க்ளீன் பண்ணி நல்லா செஞ்சு கொடுக்குற பார்த்து இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மாதிரி நீங்களும் நல்லா க்ளீன் பண்ணி டேஸ்ட்டாக செஞ்சீங்கன்னா எல்லோரும் விரும்பாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வணங்கட்டும் வெங்காயம். நீங்கள் மட்டன் குழம்புக்கெல்லாம் அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடி அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா சாப்பிட்றவங்க 6 பேர் சாப்பிட்லாம். உங்கள் ஆளுங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இந்த போட்டி வாங்கிக்கலாம். இந்த இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் டபுளாக மாற்றிக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் லைட்டாக வர அளவுக்கு வறுத்துங்க. ரொம்ப வர வேண்டாம். அப்போ தான் அதோட கிரேவி வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுத்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். வெங்காயம் வதக்கிறத பொறுத்து தான் நம்மளோட டேஸ்ட் இருக்குது. இப்போ வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆட்டுக்குடல் எடுத்து போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கோங்க. சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போடாது வந்து சீரக பவுடரும் மிளகு பவுடரும் தான். அப்போ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நான் எப்போவுமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் கல்லுப்பு இருந்தால் போதும், யூஸ் பண்ணுறவங்க இருந்தால் கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். தூள் உப்பு போட்டுக்கோங்க. இதை வந்து 1/2 டம்ளர் தண்ணி விட்டு 4 விசில் விட்டுருங்க. நீங்கள் எடுக்கிற ஆட்டுக்குடலை பொறுத்து தான் வேகிற அளவு இருக்கும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு இங்கே 4 விசில் விட்டனாலே நல்லா வெந்துடும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விசில் மட்டும் பார்த்து விட்டுக்கலாம். ஸோ இதை 4 விசில் விட போகிறேன். உங்களுக்கு காரம் உப்பெல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். விசில் வர அடுத்த ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், 4 விசில் வச்சு எடுத்தாச்சு. தம் அடங்கிடுச்சு. இப்போ நான் எடுக்கிறேன்.
பார்த்தா நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் தான் விட்டோம், ஆயில் ரொம்ப கம்மியாக விட்டோம். பாருங்க எவ்வளோ இதுவாக வந்துருக்குன்னு. இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இன்னும் நம்ம பெப்பர் பொடியும் சீரகப் பூண்டும் போடணும். கொஞ்சம் தண்ணி வத்தட்டும், போட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் சரியாக இருக்குது, கொஞ்சம் வேகணும். இப்போ நீங்கள் குழம்பு வேணும், குழம்பா சாப்பிடணும், இட்லி பூரி சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா, இதில் கொஞ்சம் தேங்காய் எடுத்துகிட்டு அதில் நாலு வெள்ளைப்பூடு பல் உரித்து போட்டு அரைச்சி விட்டிங்கன்னா போதும். இதுக்கு வந்து ஒரு அரை முடியில் பாதி தேங்காய் போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு குழம்பு கிரேவி மாதிரி வந்துடும். நம்ம சுக்கா ஃப்ரைலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவே நம்ம வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு ரசம் வச்சுட்டு இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கும் போட்டி பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி செஞ்சு அசத்துங்க. பாருங்கள் பெப்பரும் சீரகமும் போட்டுக்கலாம். நல்ல ஃப்ளேவராக இருக்குது. நீங்கள் சரியாக சுத்தம் பண்ணாமல் விட்டிங்கன்னா நீங்கள் குக்கர் விசில் வரப்போகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் நல்லா க்ளீன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த எந்த ஒரு இதுவுமே வராது. மட்டன் மாதிரி சூப்பராக இருக்கும். பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றனால இந்த ஸ்டேஜில் எடுத்து சாப்பிட்றோம். கிரேவி மாதிரி எடுத்துக்கிறோம். போட்டி பண்ணி முடித்தாச்சு, சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க. அடுத்த ரெசிபியோடு உங்களை செஞ்சுக்கேன். பாய் பாய்.